My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தமிழகத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயலும் அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும், இந்த செய்தியை திமுக அரசு வெளியே விடாமல் தடுப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திமுக ஆட்சி வந்தாலே மணல் கடத்தல், கிராவல் மண் போன்ற கனிம வளங்கள் கடத்தல், மரம் வெட்டுதல் போன்றவை நடப்பது வாடிக்கையான ஒன்றுதான். தமிழகத்தில் மணல் கடத்துபவர்கள் பற்றி துப்பு கொடுப்பவர்களையும் மணல் கடத்தலை தடுக்கும் வருவாய் மற்றும் காவல்துறையினர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதும் வாடிக்கையாகிவிட்டது. ஏற்கனவே சென்ற ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் மணல் கடத்தலை தடுக்க முயன்றதற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடியில் வட்டார போக்குவரத்து அலுவலரை ஆளும் கட்சி நிர்வாகி ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பேசு பொருளாகியது. தமிழகம் முழுவதும் இதுபோல் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுவதும், இதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதும் கவலைக்குரியது. இதன் உச்சமாக 2 நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற வருவாய் கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயன்ற கொடுமை அரங்கேறியுள்ளது. இதை தடுக்கவோ குற்றவாளிகளை பிடிக்கவோ நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு இதுபோன்ற செய்திகளை மக்கள் வெளிச்சத்திற்கு வராதபடி தடுப்பதில் முனைப்பு காட்டுகிறது. இது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுகவில் சசிகலா மீண்டும் என்ட்ரி கொடுக்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசுகையில், விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பொதுமக்களை பட்டியல் அழைத்தது திமுக. தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை நடத்தினால் அதிமுக போட்டியிட தயார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தலை நேர்மையாக நடத்துவோம் என உறுதியளிக்க முடியுமா? அதனால்தான் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம். அதிமுக எப்பொழுதும் புறமுதுகு காட்டுவதில்லை. எப்பொழுதும் அதிமுகவிற்கு வெற்றிதான். இந்த தேர்தலில் அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டு திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் விக்கிரவாண்டியில் முகாமிட்டுள்ளனர். எனவே இதில் போட்டியிடுவதால் அதிமுகவின் சக்தி, காலம், பணம் அனைத்தும் வீண். 1996 நடைபெற்ற சென்னை மாநகராட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 150 வார்டுகளில் 86 வார்டுகளில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்கு திமுகவின் மலிவான நடவடிக்கைகளே காரணம் என்று ஜெயக்குமார் பேசினார். சசிகலா பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், சசிகலாவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத சசிகலாவை பொதுமக்கள் எப்படி ஏற்பார்கள்? எக்ஸிட் ஆனவரால் என்ட்ரி கொடுக்க முடியாது. ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து எல்லா சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து சமத்துவ கட்சியாக அதிமுக செயல்பட்டு வருகின்றது. இதை பொறுக்க முடியாதவர்கள் மலிவான செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்று ஜெயக்குமார் கூறியுள்ளார். மேகதாது அணை சிக்கலில் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய மத்திய அமைச்சர் கர்நாடகாவின் குரலாக ஒலித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், மேகதாது அணை சிக்கல் தொடர்பாக மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுவை ஆகிய மாநிலங்களின் அரசுகள் பேச்சு நடத்த வேண்டும் என்றும், அவ்வாறு பேச்சு நடத்தினால் மேகதாது அணை விவகாரத்திற்கு தீர்வு காண முடியும் என்றும் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கூறியிருக்கிறார். மேகதாது அணை சிக்கலில் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய மத்திய அமைச்சர் கர்நாடகாவின் குரலாக ஒலித்திருப்பது கண்டிக்கத்தக்கது. ஏதேனும் ஒரு சிக்கல் குறித்து பேச்சு நடத்தினால் தீர்வு ஏற்படும். அது இருதரப்பிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அது குறித்து பேச்சு நடத்துவதில் எந்த தவறும் இல்லை. தீர்க்க முடியாத சிக்கல்களை கூட பேசி தீர்க்க முடியும் என்பதில் பாமக உறுதியாக உள்ளது. ஆனால் மேகதாது அணை சிக்கல் அப்படிப்பட்டதல்ல. காவிரி ஆற்று நீர் சிக்கலில் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் தண்ணீரையும் பறிக்கும் நோக்கத்துடன் கர்நாடக அரசால் தயாரிக்கப்பட்டுள்ள திட்டம்தான் மேகதாது அணை திட்டம். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் கடைமடை பாசன மாநிலமான தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை கட்ட முடியாது. மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படும் என்பது தெளிவாக தெரியும் நிலையில் அது குறித்து தமிழக அரசு எவ்வாறு பேச்சு நடத்த முடியும்? அவ்வாறு பேச்சு நடத்த ஒப்புக்கொள்வதே தமிழகத்தின் உரிமைகளை தாரை வார்ப்பதாகத்தான் அமையும். கர்நாடகாவில் காவிரி மற்றும் துணை நதிகளின் குறுக்கே இப்பொழுதுள்ள அணைகளின் கொள்ளளவு 114.57 TMC ஆகும்.
இவ்வளவு கொள்ளளவு உள்ள அணைகள் இருக்கும் பொழுதே கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதில்லை. 70 TMC கொள்ளளவு உள்ள மேகதாது அணையும் கட்டப்பட்டால் கர்நாடக அணைகளின் கொள்ளளவு 184 TMC அதிகரிக்கும். மேட்டூர் அணை கொள்ளளவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு தண்ணீரை கர்நாடகா தேக்கி வைத்தால் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது. எனவே மேகதாது அணையை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா, கர்நாடகாவை சேர்ந்தவர், பசவராஜ் பொம்மை தலைமையிலான அரசில் கர்நாடக வீட்டுவசதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த பொழுதே மேகதாது அணைக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தவர். மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணா நியமிக்கப்பட்ட பொழுதே அதற்கு தமிழக உழவர்களிடம் எதிர்ப்பு எழுந்தது. மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணா நியமிக்கப்பட்ட பொழுதே அதற்கு தமிழக உழவர்களிடம் எதிர்ப்பு எழுந்தது. மத்திய அமைச்சரான பிறகும் கர்நாடகாவிற்கு ஆதரவாக பேசியதன் மூலம் அமைச்சர் சோமண்ணா நடுநிலையையும் நம்பகத்தன்மையும் இழந்துவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக பேச்சு நடத்த மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இப்பொழுது வரை கருப்பு பெட்டியாகவே இருக்கிறது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீண்டும் விமர்சனம் செய்துள்ளார். இந்தியாவில் சில ஆண்டுகளாகவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து தொடர் விமர்சனம் எழுந்து வருகின்றது. தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து எவ்வளவு முயன்றும் எதிர்கட்சிகள் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இந்நிலையில் டெஸ்லா நிறுவனத்தின் நிறுவனரும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலன் மஸ்க் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடு குறித்து விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இதற்கு இந்திய ஜனநாயக செயல்பாடுகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் தலையிட வேண்டாம் என்று பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு கருப்பு பெட்டி என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் மீண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து அதே விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இப்பொழுது வரை கருப்பு பெட்டியாகவே இருக்கின்றன. இதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒழித்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு வெளிப்படையான தேர்தல் செயல்முறைகளில் மட்டுமே பாதுகாப்பு இருக்கிறது என்று ராகுல் காந்தி மீண்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீது விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இந்த ஆண்டில் நடைபெறவிருக்கும் 4 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கு தயாராகி வரும் பாஜக அவற்றிற்கான பொறுப்பாளர்களை அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 4 மாநில தேர்தல்களுக்கு தயாராகும் வகையில் பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்களை பாஜக நியமித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஹரியானாவில் இந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெறும் தேர்தலுக்கு பொறுப்பாளராக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும், இணை பொறுப்பாளராக திரிபுரா மாநில முன்னாள் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான பிப்ளப் குமார் தேப்பும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் நவம்பரில் நடைபெறும் தேர்தலுக்கு பொறுப்பாளராக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவும், இணை பொறுப்பாளராக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்டில் டிசம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலுக்கு பொறுப்பாளராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரும் மத்திய வேளாண்துறை அமைச்சருமான சிவராஜ் சிங் சவுகானும், இணை பொறுப்பாளராக அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்கு பின் தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் நடைபெறும் தேர்தலுக்கு பொறுப்பாளராக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சியும், ஹரியானாவில் பாஜக ஆட்சியும், ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் ஆட்சியில் உள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலை விட 2024 மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் ஏற்பட்ட பின்னடைவை சரி செய்யவும், மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கவும், ஜார்க்கண்டில் கடந்த முறை இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்கவும் இப்பொழுதே ஆயத்த பணிகளை பாஜக துவங்கிவிட்டதாக தகவல் தெரிவந்துள்ளது. பிரபல ஹிந்தி நாளிதழான தைனிக் ஜாக்ரன் RSS தலைவர் மோகன் பகவத் குறித்து தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று RSS மறுப்பு தெரிவித்துள்ளது. பாஜக தேசிய தலைவரும் இப்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான JP நட்டாவை RSS தலைவர் மோகன் பகவத் விமர்சிப்பது போன்று தைனிக் ஜாக்ரன் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தது. JP நட்டா ஒரு நேர்காணலில் பாஜக தனித்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பேசினார். இதனால் RSS அமைப்பிலிருந்து விலகி பாஜக தனித்து செயல்பட விரும்புகிறது என்று பலர் கருத்து தெரிவித்தனர். இதற்கு கோரக்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் மோகன் பகவத், இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தமது எண்ணங்களை வெளிப்படுத்த சுதந்திரம் உள்ளது,
ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் நட்டாவின் கருத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பேசியதாக தைனிக் ஜாக்ரன் செய்தி வெளியிட்டது. இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று ஆர்எஸ்எஸ் தெரிவித்துள்ளது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அகில பாரதிய பிரச்சார பிரமுகர் சுனில் அம்பேத்கர் இது குறித்து கூறுகையில், தைனிக் ஜாக்ரன் வெளியிட்ட செய்தி ஆதாரமற்றது. கோரக்பூரில் மோகன் பகவத் இவ்வாறான கருத்துக்கள் எதையும் கூறவில்லை. அவர் இப்பொழுது நாடு முழுவதும் நடைபெற்று வரும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பள்ளிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். செய்தி நிறுவனங்கள் இத்தகைய ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சுனில் அம்பேத்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ அதிகாரிகளை குறிவைத்து வேறு வேறு பெண்களின் பெயர்களில் பாகிஸ்தானை சேர்ந்த உளவாளிகள் ஹனிட்ராப் செய்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பெயர்கள் இந்திய பெண்களின் பெயர்களைப் போலவே இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆரோஹி அலோக், அதித்தி ஆரோன், அதித்தி அகர்வால், அனாமிகா சர்மா, நேஹா சர்மா, பூஜா ரஞ்சன் முதலிய பல பெயர்களில் இந்த உளவாளிகள் போலி சமூக வலைதள கணக்குகளில் உலா வருகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன் பிரம்மோஸ் ஏவுகணை குறித்த இரகசிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு விற்றதாக பிரம்மோஸ் திட்டத்தின் அமைப்பு பொறியாளர் நிஷாந்த் அகர்வால் கைது செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவரை கைது செய்தனர். பின்னர் இவருக்கு நாக்பூர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. இது குறித்து உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரி பங்கஜ் அவஸ்தி கூறுகையில், நிஷாந்த் அகர்வால் செஜால் என்ற போலி சமூக வலைதள கணக்குடன் தொடர்பில் இருந்தார். அந்த போலி கணக்குடன் நிஷாந்தின் உரையாடலை ஆய்வு செய்த பொழுது இவர் ரகசியங்களை அந்த கணக்கின் மூலம் கசியவிட்டது தெரிய வந்தது. இந்த செஜால் தன்னை நிஷாந்தின் சமூகமான அகர்வால் சமூகத்தை சேர்ந்தவர் என்றும், இங்கிலாந்தை மையமாக கொண்ட ஒரு நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார். செஜால் அனுப்பிய லிங்குகளை அகர்வால் கிளிக் செய்ததன் மூலம் அதில் 3 செயலிகள் டவுன்லோட் ஆகியுள்ளன. இவை தகவலை திருடும் மால்வேர் என்ற வைரஸ் கொண்ட செயலிகளாகும். நிஷாந்தின் லேப்டாப்பில் இருந்து இவை தகவலை திருடியுள்ளன. மேலும் நேகா சர்மா, பூஜா ரஞ்சன் ஆகிய பாகிஸ்தானை மையமாக கொண்ட 2 போலி கணக்குகளும் நிஷாந்துடன் தொடர்பில் இருந்துள்ளன. இதேபோல ஒரு விமானப்படை அதிகாரியுடனும் இந்த செஜால் போலி கணக்கு உரையாடியுள்ளது. ஆனால் அவரது லேப்டாப்பில் ரகசிய தகவல் எதுவும் இல்லாததால் அவர் தப்பினார். இவை முறையாக திட்டமிடப்பட்டு நாட்டின் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களை குறிவைத்து நடத்தப்படும் மறைமுக தாக்குதல்கள். இவற்றிலிருந்து அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பங்கஜ் அவஸ்தி எச்சரித்தார்.